எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் வள்ளியக்கா பேசுகிறேன். இன்றைக்கி எள்ளு திணை மாவு லட்டு வைக்க போகிறோம். தேவையான பொருள் திணை மாவு அரைச்சி வச்சுருக்கோம், வெல்லம், ஏலக்காய், எள்ளு. இப்போ எள்ளை பொடச்சிக்கிறலாம். இப்போ வந்து எல்லை நல்லா சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிடுவோம். பற்ற வச்சுட்டு சுத்தப்படுத்தின எல்லை வறுத்துக்கிடலாம். இப்போ வந்து எள்ளு சூடேறிக்கிட்டு இருக்கு, நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு எள்ளு. இப்போ வந்து மாவை பொரிச்சு எடுத்துக்கிடலாம். பொன்னிறமாக வர்ற வரைக்கும் சூடு ஏற்றிக்கிடலாம். இப்போ மாவு வந்து பொன்னிறமாயிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து மூணு பொருளையும் இடிக்க போகிறோம். ஏலக்காய், எள்ளு, வெல்லம் மூணையும் இடித்து வைக்க போகிறோம். ஏலக்காயை போட்டு இடிச்சுக்கிடலாம். நல்லா கொஞ்சம் மாவாக இடிச்சுக்கிடலாம். எள்ளு கூட இப்போ வெல்லத்தை போடுறோம். நல்லா இடிச்சுக்கிட்டோம். பாத்திரத்தில் அள்ளிக்கிடலாம். அது கூட லேசாக தினை மாவை போட்டுக்கிடலாம். இப்போ தினை மாவு, எள்ளு, வெல்லம், ஏலக்காய் எல்லாம் நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ வந்து லட்டு செய்ய போகிறோம்.
இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிறலாம். இப்போ எள்ளு தினை மாவு லட்டு ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வள்ளியக்கா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.